திருவொற்றியூர் பாரதி பாசறை 1984 இல் தொடங்கியதிலிருந்து தொடர்ச்சியாக பல ஞான பெருநூல்களை எல்லாம் மக்களுக்கு எடுத்து வழங்கிக் கொண்டிருக்கிறது. அதன் வழியிலே திருப்புகழ் தொடசிறப்பொழிவு 91 மாதங்களாக நடக்கிறது. இப்பொழுது பழமுதிர்ச்சோலை என்ற திருப்புகழுக்கு புகழ் சேர்த்த 6வது படைவீட்டினுடைய அற்புதமான திருப்புகழை பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக முருகப்பெருமானுடைய திருவடியிலே உதிரிக்கையை வைத்து 206 நாடுகளிலே இந்த கொரோனாவினுடைய ஒரு கிருமி தொற்று 2 லட்சம் பேரை பலி வாங்கி கொண்டிரு மிகவும் மக்களை துன்பப்படுத்தி வீட்டுக்குள்ளேயே அவர்களை சிறை வைத்திருக்கிறது. எனவே இந்த துன்பத்திலிருந்து மக்கள் நீங்க மக்களுடைய மனங்களில் மகிழ்ச்சி பொங்க நமக்கு உள்ள தமிழ் கடவுள் இருக்கின்றாரே அவர்தான் நோய்களை தீர்ப்பதில் வல்லவர் பவ ரோக வைத்தியநாத பெருமான் என்று முருகப்பெருமானை அருணகிரிநாதர் போற்றுகிறார். நோய்கள் வந்தால் அந்த நோய்கள் தீர்ப்பதற்கான ஒரு கடவுளாக முருகப்பெருமானை அப்படிப்பட்ட முருகப்பெருமானை இன்றைய தினம் மிக அழகான அந்த விநாயக பெருமானுடைய துதியோடு தொடங்குவோம். கைத்தல நிறைகடு அப்பமோடவில் பொறி கப்பிய கரிமுகம் அடிப்பேனின் கட்டிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் என வினை கடிதேகும் மத்தமும் அதிகமும் வைத்திடும் அரண் மகன் மாற்பொருள் திரள் புய மதயானை மத்தள வைரனை உத்தமி புதல்வனை மட்டு அவள் மலர் கொடு பணிவேனே முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரைரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்துயர் அது கொடு சுப்பர மணிபதம் அத்துயர் அதனை நமக்கெல்லாம் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த துயரம் கொரோனாவால் ஏற்பட்டிருக்கின்ற அத்துயர் அது கொடு சுப்பர மணிபடம் அப்புணம் அதனிடை இபமாகிம் அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மணமருள் பெருமாளே என்று விநாயக பெருமானை வேண்டி நாம் பழமுதிர்ச்சோலையினுடைய இருப்புகளில் செல்லலாம். பவரோக வைத்தியநாத பெருமான் என்று ஆரம்பத்திலே குறிப்பிட்டதை போல பழமுதிர்ச்சோலையிலே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அவ்வகி அருள் செய்த முருகன். திருத்தணி திருப்புகளிலே அருணகிரிநாத பெருமான் அவர் தன்னுடைய நோயை தீர்ப்பதற்காக முருகப்பெருமானிடம் பல பாடல்களை பாடி அருள் பெற்றவர். இன்னும் சொல்லப்போனால் தன்னுடைய நோயினுடைய உச்சத்திலே திரு அண்ணாமலை கோபுரத்தினுடைய மேல் ஏறி கீழே விழுந்து முருகனுடைய திருவருளால் நோய் தீர்க்க பெற்றவர். அப்படிப்பட்ட முருகப்பெருமானை நினைந்தால் இந்த கொரோனா நோயெல்லாம் மிக சாதாரணம். எனவே திருத்தணி திருப்புகளிலும் சரி பழனி திருப்புகளிலும் சரி பலவிதமான நோய்களை சொல்லி அருணகிரிநாதர் அந்த நோய்களை எல்லாம் முருகப்பெருமானை நீர்தான் தீர்த்து வைக்க வேண்டும் என்று வேண்டுகிறார். அப்படித்தான் திருச்செந்தூரிலே ஆதிசங்கர பகவத் பாதர் தனக்கு வந்த அந்த காய்ச்சலை போக்குவதற்காக சுப்பிரமணிய புஜங்கத்தை பாடுகிறார். அந்த சுப்பிரமணிய புஜங்கம் என்ற முருகப்பெருமான் மேல சமஸ்கிருதத்தில் பாடிய அந்த ஒரு அருமையான இலக்கியத்தை கேட்ட முருகப்பெருமான் செந்தாண்டவன் அவருடைய காய்ச்சல் நோயை தீர்த்து வைக்கிறார். அப்படி அருணகிரிநாத பெருமானுடைய மிக அருமையான இந்த திருப்புகளை திருத்தணி திருப்புகளிலும் சரி பழனி திருப்புகளிலும் சரி பலவிதமான நோய்களை எல்லாம் தீர்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதன்படி திருத்தணி திருப்புகளில் இருமுள் ரோகம் முயலகன் வாதம் எரி குணநாசி விடமே நீரிழிவு விடாத தலைவலி சோகை எழு கள மாலை இவையோடே பெருவயிறு ஈழை எரி குலை சூளை பெருவழி வேறும் உளநோய்கள் பிறவிகள் தோறும் என நலியாத வண்ணம் பிறவிகள் தோறும் என்று சொல்லுகிறார். ஒரு நோய்கள்லாம் இந்த பிறவியில் இல்லை, ஏதோ இந்த பிறவியில் நாம் கொரோனாவை அனுபவிக்கிறோம் இல்லை, இதுக்கு முன்னாடி சார்ஸ் என்ற ஒரு நோய் வந்தது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு பிளேக் நோய் வந்தது. அந்த பிளேக் நோயில் 2 கோடி பேருக்கு மேலே இறந்திருக்கிறார்கள். முன்பு அம்மை நோய் இருந்தது, இப்போ அம்மை நோயை கட்டுப்படுத்தி விட்டார்கள்.
எனவே பலவிதமான நோய்கள் காலந்தோறும் காலந்தோறும் வருகிறது. அதை அழகாக அருணகிரிநாதர் குறிப்பிடுகின்ற போது பிறவிகள் தோறும் எனை நலியாத வண்ணம் எனக்கு வருகின்ற அந்த நோய்களை முருகா நீ தீர்த்து அருள்வாயே என்று திருத்தணி திருப்புகளில் பாடுகின்றார். அப்படி பழமுதிர்ச்சோலை திருப்புகளில் இந்த பழமுதிர்ச்சோலைக்கு என்ன சிறப்பு என்றால் இங்குதான் அருந்தமிழ் கிழவி அவ்வையோடு முருகப்பெருமான் அரியது எது பெரியது எது இனியது எது கொடியது எது என்ற நான்கு வினாக்களுக்கு அந்த அமுத தமிழ் கிழவியினுடைய மாயாலே ஒரு பாடல்களை கேட்டுப் பெறுகின்றாள். எனவே இந்த உலகத்திலே உள்ள நான்கு விஷயங்கள் அரியது பெரியது இனியது கொடியது அப்படிப்பட்ட அற்புதமான தலம்தான் கள்ளழகர் திருக்கோயிலுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய பழமுதிர் சோலை என்ற அருமையான ஆறாவது அதாவது படை வீடு. அந்த படை வீட்டை பாடுகின்ற பொழுது அருணகிரிநாதர் பெருமான் தான தன தான தன தான தன தான தன தன தானா என்று பாடுகின்றார். சோலை அடர்ந்ததால் மிகுத்தே உழைய சிறுவிதி தூறு சிவப்பேறு விழிக்கணையாலே தேன் இரதத்து அமுது மூழ்கி பாகு நிகர்த்தார் அமுத தேரல் என கூறுமொழி செயலாலே ஆள் இளையன போலும் வயிறான் அந்த வயிறு போல இருக்கக்கூடிய அழகான வர்ணனை எல்லாம் சொல்லுகின்றார். ஆலகத்தால் தரத்தால் மிதத்தால் வளைப்பிடும் ஓர் மேல் ஆசையினை தூர விடுத்தேன் புகழ் உற்றே பிரி என தாளினை சேர எனக்கு அருள்வாயே. ஓ அருணகிரிநாதர் பாடல தொடர்ச்சியாக ஒரு சிறப்பை நாம் காணுகிறோம். முதல்ல இந்த சிற்றின்பத்தை பாடிவிட்டு பிறகு பேரின்பத்தை பாடுவார். சிற்றின்பம் என்பது உடல் தொடர்பானது, பேரின்பம் என்பது ஞானம் தொடர்பானது. இந்த உடம்பினால் அனுபவிக்கக்கூடியது ஒரு எல்லைக்குட்பட்டது, சிறியது, மாறக்கூடியது, அதான் சிற்றின்பம். காமம் ஒரு ஆணும் பெண்ணும் நேர்கின்ற உடல் கவர்ச்சி, அதனால்தான் ஜனனம் வருகிறது. ஆனால் அதை கடந்து செல்லுகின்ற பொழுதுதான், காமத்தை கடந்து செல்லுகின்ற பொழுது ஞானத்தை பெற முடிகிறது. எனவேதான் நம்முடைய அருந்தமிழ் இலக்கியத்திலே மற்ற எந்த இலக்கியங்களையும் விட உலக இலக்கியங்கள் செம்மொழி இலக்கியங்களை நாம் பார்க்கிறோம். எல்லா இலக்கியங்களையும் விட தமிழுக்கு ஒரு சிறப்பு என்ன என்றால் காமத்தை விட ஞானத்தைத்தான் அது அதிகம் பேசுகிறது. காரணம் காமம் என்பதும் காதல் என்பதும் ஒரு எல்லைக்கு உட்பட்டது. ஒரு காலத்தில் அது ஆர்வமாக இருக்கின்ற அந்த காமம் மறுகாலத்திலே அது மாறிவிடுகிறது. ஆனால் ஞானம் என்றும் மாறுவதே இல்லை. எனவேதான் அருணகிரிநாதருடைய அருமையான திருப்புகழில் தொடர்ச்சியாக பார்க்கின்ற பொழுது ஒரு பெண்களை பற்றிய வர்ணனை, சிற்றின்ப வர்ணனைகளை பாதி பாடலில் பார்க்கலாம். உடனே அடுத்தது பேரின்பத்தை பாடுவார். காலனை மெய்ப்பாதம் எடுத்தேன் உதையிட்டேயும் அதனை காய எரித்தே விதி தலையூடே காசினியர் காண இறப்போர் மதியை சூடி எரிதேரி வகுத்தூரை திரைக்கடல் மீதில் ஆழமிடற்றோனே உரித்தோலை உடுத்து தீபம் அற மற்று ஆடி இடத்தே உமை பெற்று அருள் வாழ்வே. சிவபெருமானை பற்றி பாடுகிறார். காலனையும் காமனையும் எரித்தவன். ரொம்ப அற்புதமான ஒரு செய்தியை இந்த திருப்புகளில் குறிப்பிடுகிறார். சிவபெருமான் காலனையும் அழித்தார், காமனையும் அழித்தார். மிக அருமையான ஒரு இடம் அது. ஏனென்றால் மனித வாழ்க்கையை தொடங்கி வைப்பவன் காமன், மனித வாழ்க்கையை முடித்து வைப்பவன் காலன். ஒரு எழுத்து தான் வித்தியாசம், காமன் காலன். எனவே காமத்தால் பிறக்கின்ற மனிதன் யமனால் மரணம் அடைகிறான். அதைத்தான் இங்கு சிவபெருமான் நமக்கு சொல்லுகின்ற ஒரு தத்துவம் என்ன என்றால் யார் ஒருவர் காமத்தனையும் காலனையும் அழிப்பதற்காக தெற்கு திசை நோக்கி தவம் இருக்கிறார். எனவேதான் தட்சிணம் என்றால் தெற்கு. எனவே இந்த தெற்கு திசை நோக்கி தவம் இருப்பதாலே அவருக்கு தென்முக கடவுள் தட்சிணாமூர்த்தி என்று பெயர். அதைத்தான் இங்கு குறிப்பிடுகிறார். காலனை மெய்ப்பாதம் எடுத்தே உதையிட்டே மதனை, மதன் மன்மதன் அதான் காமன், அவனையும் எரித்தே விடுகிறார். காமனை எரித்தவர் சிவபெருமான். எனவே சிவபெருமானுடைய பக்தர்கள் எல்லாம் ஞானத்தில் சிறந்தவர்கள். எனவே அவரிடம் போய் நாம் வந்து வாலாட்ட முடியாது. எனவே காலனையும் காமனை, காலனை காலால் திருக்கடவுரில் உதைத்தவர், காமனை நெற்றி கண்ணால் எரித்தவர், பிறகு ரதி தேவிக்காக காமன் உன் கண்ணுக்கு மட்டுமே தெரிவான் என்று மிக அழகாக சிவபெருமான் சொல்லுகின்றார். அப்படி காசினியர் காண இறப்போர் மதியை சூடி எருதி ஏறி வசித்து அதாவது காளை மாட்டின் மேலே சிவபெருமான் வாகனம்.
அதாவது பிரதோஷத்தன்று நாம் பார்த்தால் அந்த மாலை நேரத்துல பிரதோஷத்தினுடைய இரண்டு கொம்புகளுக்கு இடையே சிவபெருமான் இந்த நேரலையிலே உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு சிந்தனை நான் சொல்ல இருக்கின்றேன். என்னென்றால் அட்சய திருதியை. அட்சய திருதி என்றால் என்ன நினைக்கிறார்கள், அதாவது கடைக்கு போய் அந்த நகைகளை எல்லாம் அள்ளி கொண்டு வந்து அதை மாட்டிக்கொண்டு நடமாடும் நகைக்கடையாக இருக்க வேண்டும் என்று சில பெண்கள் விரும்புகிறார்கள். அதனுடைய அடிப்படை தத்துவம் என்றால் இந்த அமாவாசையிலிருந்து மூன்றாவது நாள் திருத்தியை இன்று, இதுக்கு பேரு சாதாரண திருத்தியே இல்லை, அட்சய திருத்தியை. அட்சய பாத்திரம் என்றால் அமுதசுரபி, எடுக்க எடுக்க அள்ள அள்ள குறையாததுக்கு பேர் அமுதசுரபின்னு பேர், அதுக்குதான் அட்சய பாத்திரம்னு பேர். எனவே அந்த அட்சய பாத்திரத்தில் எவ்வாறு எடுக்க எடுக்க வந்து கொண்டே இருக்கிறதோ, அப்படி அட்சய திருத்தியில நீங்கள் எதை கொடுக்கிறீர்களோ அது உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். கடையில போய் எதை வாங்குகிறீர்களோ இல்லை. நல்ல வேளை இந்த அட்சய திருதி ஒரு உலக சாதனையான நாள். ஏனென்றால் நினைத்து கூட பார்க்க முடியாது, வீட்டுக்குள்ளேயே பெண்ணை பூட்டி வைப்போம்னு பாரதி சொன்னான். அப்படி எல்லாரையும் பூட்டி வைத்து விட்டார்கள். ஆனால் அவர்கள் மனக்கதவுகள் எல்லாம் திறந்து கொண்டு நகைக்கடையை நோக்கி அலைந்து கொண்டிருக்கோம். ஐயோ நகைக்கடை போக முடியவில்லை, கவலையப்படாதீங்க, அது நகை வாங்குவது என்பது அல்ல, கொடுப்பது என்று வந்தது. நாம் யாருக்காவது ஒன்றை கொடுக்க வேண்டும். அருணகிரிநாதர் அதைத்தான் பல திருப்புகளில் சொல்கிறார். ஈதல் ஒரு வள்ளுவர் சொன்னார் இல்லையா, ஈதல் இசைபட வாழ்தல், அது அல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு. அதுபோல ஈதலும் பல கோலால பூசையும் அருணகிரிநாதர். அதாவது ஈதல் பல கோலால பூஜை எதிரா கொடுக்கறதுன்ற அட்சய திருத்தியில ஒருவருக்கு ஒரு பொண்ணை வாங்கி நீங்க தானம் கொடுத்தீர்கள் என்றால் என்ன சொர்ண தானம்னு பேர் அதுக்கு. அதை நீங்க நினைச்சு கூட பார்க்க மாட்டீங்க, இது என்ன கஷ்டப்பட்டு நாம வாங்கி அடுத்தவனுக்கு என்ன கொடுக்கறதுன்னு. தானம் கொடுக்க வேண்டும், பூதானம் கொடுக்க வேண்டும், அதுபோல சொர்ணதானம்னு பேரு. தங்கத்தில் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கடவுள் அதிகமாக கொடுப்பார். அதான் அட்சய திருத்தி இன்றைய தினம். இந்த நாள்ல நாம் இந்த ஞானத்தினுடைய ஒரு அம்சமாக இருக்கக்கூடிய திருப்புகளை படித்தால் நமக்கு ஞானம் பெருகும். அப்படிப்பட்ட அருமையான திருப்புகள்ல என்ன சொல்லுகிறார், ஆழமிடற்றானை உரித்தோலை, அதாவது பொன்னார் மேனியனே புலித்தோலை அரைக்கு அசைத்து மின்னார் சஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனை மண்ணே மாமணியே மழமாடியுள் மாணிக்கமே அன்னே உன்னையல்லால் இனி யாரையும் நினைக்கேன். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருமழபாடியில் பாடியது. அப்படி இவரும் பாடுகிறார், ஆழமிடற்றானை உரித்தோலை உடித்து. உரித்தோலை உடித்தார் அவர், இடையில எது கட்டியிருக்காருன்னா புலித்தோலை அடிந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட மன்றாடி அந்த மண்டில் ஆடுகின்ற நடராஜ பெருமான், உமை பெற்ற அருள் வாழ்வே, உமை பெற்ற முருகப்பெருமானே, ஆழிகினே சூரனை வெற்பே அயில் தொட்டு ஆவி துணித்து ஆதி திருச்சோலைமலை பெருமாளே. அப்படிப்பட்ட முருகப்பெருமான் தன்னுடைய வேலாயுதத்தாலே கிரௌஞ்சமலையை பிளந்து வீரத்தை காட்டியவனுடைய அந்த அருமையான திருப்புகள் அது. 877வது பழமுதிர்ச்சோலை திருப்புகள். தனதனதனந்தானா மலரணை ததும்பமேக குழல் முடிந்து சரிந்து வீழ மன பரிமடங்கள் வேர்வை அதனூடே வழிபட இடங்கள் நாட பிறை முதல் புரண்டு மாழ்க பனை களை நெகிழ்ந்து போக இளநீரும் முளையினை ததும்ப நூலின் வகிரடை சுழன்று வாடம் முகமுக முடு என்று பாய அதல் ஊடேம் முதுமையில் கலந்து மூழ்கி மகிழ்கினும் அலங்கள் ஆடும் முடிவட வெங்கை வேலும் மறவேனே சிலை நுதல் இளம்பெண் மூகி சடை ஏழு அழகி எந்தை பாதி திழக மழகதம் பொன்மேனி உமைபாலாம் சிறுநகை புரிந்து சூரர் கிரி கடல் எரிந்து போகம் திகழ் அயில் எரிந்த ஞான முருகோனே கொலை மிக பயின்ற வேடர் மகள் வழி வள்ளியை மணந்த தோளாம் குணவளர் கடம்ப மாலை அணிமார்பாம் கொடும் மினல் அடைந்த சோதி மழ கதிர் தவழ்ந்த ஞான குலகிரி மகிழ்ந்து மேவும் பெருமாளேன். பழமுதிர்ச்சோலையில் இருக்கக்கூடிய அந்த பெருமான் என்ன செய்கின்றாரா, சிலை நுதல் இளம்பெண் மோகி சடை அழகு எந்தை பாதி திகழ் மரகதம் பொன்மேனி உமைபாலாம். அர்த்தநாரீஸ்வரர் பெருமானுடைய ஒரு சிறப்பை சொல்கிறார். நமக்கு தெரியும் சர்ப்பகிரி என்று பெயர் திருச்செங்கோடு. அந்த திருச்செங்கோட்டில்தான் சிவபெருமான் உமைக்கு பாதி இடத்தை கொடுத்தவர். ரொம்ப அருமையான இடம். அதாவது சிவன்
சக்தி இரண்டும் ஒன்றில் ஒன்று இணைந்தது. இரண்டுமே ஒரே சக்தி தான். அதாவது நம்மை காக்க வருகின்ற பொழுது சிவமாக இருக்கிறது, காக்கின்ற செயலில் ஈடுபடுகின்ற பொழுது சக்தியாக மாறுகிறது. அதற்கு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு விளக்கை எடுத்துக்கொள்ளலாம், ஒரு தீபம். அந்த தீபத்தில் என்ன பார்க்குறோம், வெளிச்சம் இருக்கிறது. வெளிச்சம் மட்டுமே இல்லை, அந்த சூடு இருக்கிறது. அந்த அந்த சூடு இருப்பதை நாம் வெளியிலிருந்து பார்த்தா தெரியாது. கையை அந்த விளக்கு சுடருக்கு அருகில் எடுத்து சென்றால் சுட்டுவிடும். எனவே சூடு என்பதும் இருக்கிறது, வெளிச்சம் என்பதும் இருக்கிறது. இந்த ரெண்டும் தான் சிவசக்தி தத்துவமே. வெளிச்சம் என்பது எங்கும் கண்ணால் காணக்கூடியது, அதுதான் சிவம். சக்தி என்பது சூடு, அது வந்து செயல்படுகின்ற பொழுதுதான் நமக்கு தெரிகிறது. அதுபோல் ஒரு விளக்கில் எவ்வாறு சூடும் அதுபோல் ஒளியும் சேர்ந்து இருக்கிறதோ, அப்படி இந்த உலகத்தில் உள்ள அனைத்து பொருள்களும் சிவமும் சக்தியும் சேர்ந்து இருக்கிறது. அதைத்தான் சொல்லுகின்றார், சிலை முதல் இளம்பெண் மோகி சடை அழகி எந்தை பாதி மழ் மரகதம். அதாவது அம்பாளுடைய நிறம் பச்சை, மரகதம் என்பது பச்சை, பச்சை பசையல் என இருக்கக்கூடிய இடம். அவ்வளோதான், திருமூலர் கூட பாடுவார், ஓங்கார் என்பாள் அவள் ஒரு பெண் பிள்ளை நீங்காத பச்சை நிறத்தை உடையாள். ரொம்ப அழகாக திருமூலர் சொல்வார், நீங்காத பச்சை நிறத்தை உடையாள். ஆங்காரியாகி ஐவரை பெற்றிட்டு ரீங்காரத்துக்குள் நிலைத்திருந்தாளே. அப்போ உமாதேவிக்கு நிறம் எதுன்னா மரகதம், பச்சை. திருமூலர் சொன்னதைத்தான் இங்கு அருணகிரியும் சொல்லுகின்றார், மரகதம் பொன்மேனி உமை பாலா. அப்படிப்பட்ட மரகத நிலத்தில் பச்சை நிலத்தில் உள்ள உமையம்மையினுடைய பாலா முருகப்பெருமானே. சிறுநகை பொரிந்து சூரர் திரி கடல் எரிந்து போக திகழ் அயில் எரிந்த ஞான முருகோனியும். அயில் என்றால் மலை. இந்த கிரவஞ்ச மலையை ஞான வேளால் முருகப்பெருமான் வென்றார். கொலை மிக பயின்ற வேடர் மகள் வள்ளி மணந்த தோளாம். வேடர்கள் அவர்கள் தொழிலே கொலை தொழில்னாரு. இந்த வேட்டையாடிவது தான் அவங்க தொழிலே. அதாவது மிருகங்களை எல்லாம் கொன்று அந்த மிருகங்களை எல்லாம் தின்று வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை. அந்த அந்த குலத்தில் பிறந்தவள் தான் வள்ளி. அதை அழகாக வள்ளி சன்மார்க்கம்னு சொல்லுவார் அருணகிரிநாதர். அது சொல்லுகின்ற பொழுது அதற்கு ஒரு, அதாவது வள்ளியிடம்தான் முருகப்பெருமானுக்கு மிகவும் காதல் அதிகம் வரும் தெய்வ யானையை விட. ஏனென்றால் தேவியானை பரிசாக வந்தவள், வள்ளியை முருகப்பெருமான் ஆவலோடு ஆசையோடு பாகு கனி மொழி மாது குறமகள் பாதம் வருடும் மணவாளான் என்று சொல்லுவார். அதாவது வள்ளியினிடம் வந்து காந்தர்வ விவாகம் அது. அப்படிப்பட்ட வள்ளியை, வள்ளி சன்மார்க்கத்தை காதலாக இருந்து அதை வந்து அடைந்ததா முருக, ஏன்னா முருகப்பெருமானுடைய தத்துவமே அதாவது இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி என்று ஞானிகள் சொல்வார்கள். இச்சாசக்தி வள்ளி, ஞானசக்தி முருகன், கிரியாசக்தி தேவயானை. எனவே மூன்று சக்திகளையும் நாம் வழிபட வேண்டுமென்றால் வள்ளி தேவயானை சமேத முருகப்பெருமானை வழிபட வேண்டும். அதைத்தான் கொலை மிக பயின்ற வேடர் மகள் வள்ளி மணந்த தோளா, குணவளர் கடம்ப மாலை அணி மார்பா, கொடும் இனம் அதில் அடைந்த சோதி மழ கதிர் தவழ்ந்த ஞான குலகிரி மகிழ்ந்து மேவும் பெருமாளே என்று அழகாக பழமுதிர் சோலையினுடைய திருப்புகளை பாடுகிறார். 879வது திருப்புகள். தானதன தந்த தானதன தந்த தானதன தந்த தனதானாம் வாதினை அடர்ந்த வேல்வெழிய தங்கள் மாயம் அது ஒழிந்து தெளியேனே மாமலர்கள் கொண்டு மாலைகள் புனைந்து மா பதம் அணிந்து பணியேனே ஆதியோடும் அந்தம் ஆகிய நலங்கள் ஆறுமுகம் என்று தெரியேனே ஆனதனி மந்திர ரூபநிலை கொண்டது ஆடுமயில் என்பது அறியேனே நாதமுடு விந்து வான உடல் கொண்டு நான் நிலம் அலைந்து திரிவேனே நாகமணிகின்ற நாத நிலை கண்டு நாடி அதில் நின்று தொடுகேனே சோதி உணர்கின்ற வாழ்வு சிவமென்ற சோகம் அது தந்த என்னை ஆழ்வாய் சூரகுளம் என்று வாகையோடு சென்று சோலைமலை நின்ற பெருமாளே சோலைமலை நின்ற பெருமாளே வாதினை அடர்ந்த வேள் விடிய தங்கள் மாயமதொழிந்து தெளியேனே மாமலர்கள் கொண்டு மாலைகள் புனைந்து மா பதம் அணிந்து பணியேனே மா பதம் என்பது இந்த இடத்துல பதம் என்பது திருவடிகள் அதுவும் முருகப்பெருமானுடைய திருவடிகளை சாதாரணமாக சொல்ல முடியாது
மாபதம் என்று சொல்லுகிறார். ஆதியோடும் அந்தம் ஆகிய நலங்கள் ஆறுமுகம் என்று தெரியேனே. அதாவது ஆறுமுகப் பெருமானுடைய அந்த சிறப்பினை சொல்லுகின்ற பொழுது ஆதியோடு அந்தமாகிய நலங்கள் ஆறுமுகம், ஆறுமுகம் 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 ஆறுமுகம்னு ஆறுதலை பாடுவார். ஆறு முறை ஆறுமுகம் ஆறுமுகம் என்று பாடுவார். அப்படி ஆறுமுகம் என்று சொன்னாலே நம்முடைய முகத்திலே ஒரு ஞான தெளிவு வரும். அந்த ஞான தெளிவுக்கு அதிபதியாக இருக்கின்றவன் ஞானவேல் முருகன். அப்படிப்பட்ட ஆதியோடும் மந்தமாகிய நலங்கள் ஆறுமுகம் என்று தெரியேனே. ஆன தனி மந்திர ரூப நிலை கொண்ட, அதாவது முருகப்பெருமான் வேத மந்திர சொரூபா நமோ நமோ அருணகிரி சொல்வார். வேத மந்திரத்தினுடைய சொரூபமாக விளங்குகின்றான். வேத மந்திர சொரூபா நமோ நமோ. அதே போல இங்கே அதே தான் சொல்லுகின்றார். ஆன தனி மந்திர ரூபம், அதாவது பலர் கேட்கிறார்கள் சமஸ்கிருத மொழியில் உள்ள ஸ்லோகங்களை சொல்லலாமா, தமிழில் உள்ள வழிபாட்டு பாடல்களை சொல்லலாமா, இரண்டும் சொல்லலாம். ஏன்னா வடமொழி தென்மொழி என்று நாம் பிரிக்கவே கூடாது. அருணகிரிநாதர் பாடிய திருப்புகழ் முழுவதும் இரண்டு மொழிகளையும் கலந்து பாடியிருக்கிறார். அஷ்டபாஷா பரமேஸ்வரர் என்று அவரை புகழ்வார்கள். பன்மொழி அறிஞர் அவர். எனவே தமிழ்தான் முருகனுக்கு ஏற்ற மொழி, வடமொழி முருகன் பாடக்கூடாது என்று சொல்வது தவறு. ஆரம்பத்தில் நான் குறிப்பிட்டேன், ஆதிசங்கர பகவத் பாதர் சுப்பிரமணிய புஜங்கம் பாடினார், ஏன்னா சமஸ்கிருதத்தில் பாடினார். அதுபோல் தீட்சிதர், முத்துசாமி தீட்சிதர் அவர்கள் திருத்தணி முருகனால் ஆட்கொள்ளப்பட்டவர். எனவே அவருடைய அருமையான அந்த கீர்த்தனைகளை எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் மணிப்பிரவாளமாக இருக்கும். முருகனை பற்றி அதிகம் பாடியவர். அதில் வந்து தமிழும் வடமொழி பிரிக்க முடியாத அளவு மணிப்பிரவாளமாக கலந்திருக்கும். அது பிரிக்கவே முடியாது. எனவே திருப்புகழ் பாடுகின்ற பொழுது திருப்புகழிலேயே நிறைய வடமொழி சொற்கள் உள்ளன, தமிழ் சொற்கள் உள்ளன. நாமையே அதை பிரித்து பார்க்கணும். இப்போது இனிப்புன்னு சாப்பிடும்போது வடநாட்டிலேருந்து பெங்காலி ஸ்வீட்ஸ் கொண்டு வராங்க, எனக்கு பெங்காலி ஸ்வீட் பிடிக்காதுன்னு எவனும் சொல்ல மாட்டான். ஏன்னா அவன் இன்னும் சொல்லமுன்னா வித்தியாசமாக இருக்கட்டும், நான் தான் முதல்ல சாப்பிடுவான், நம்ம ஊர் மைசூர் பார்க்க அப்புறம்தான் சாப்பிடுவான். எனவே இனிப்பில் என்ன, வடநாட்டு இனிப்பு என்ன, தென்னாட்டு இனிப்பு என்ன, எல்லா இனிப்புகளும் சுவையானது தான். எல்லா இனிப்புகளும் நாவிற்கு சுவையாக தருவதைப் போல எல்லா மொழிகளும் நாவிற்கு மட்டுமல்ல, நம்முடைய மனதிற்கு மட்டுமல்ல, நம்முடைய ஆத்மாவிற்கே ஒரு இனிமையை தருகிறது. எனவே அந்த மொழிகளில் வந்து வடமொழி தென்மொழி என்று பிரிக்கக்கூடாது. எனவே தான் வேத மந்திர சுரூபா நமோ நமோ, நாத பிந்து கலாதி நமோ நமோ. எனவே வேத மந்திரத்தினுடைய சுரூபமாக முருகன் இருக்கிறான். அதுபோல முருகனை பற்றி சொல்லுகின்ற பொழுது தமிழுக்குரியவன் சொல்லுகிறார்கள். எனவே தமிழ் கடவுள் என்று சொல்லுகிறார்கள். தமிழினில் உருகிய அடியவர் ஜனன மரணம், இந்த ரெண்டுமே தமிழினில் உருகிய அடியவர்களுக்கு ஜனனமும் கிடையாது மரணமும் கிடையாது, ஆனால் முத்தமிழ் முருகன் என்று சொல்வார். எனவே முருகன் எவ்வளவுக்கு எவ்வளவு தமிழுக்கு உரிமையானவனோ அப்படி வடமொழிக்கும் உரிமையானவன். எனவேதான் வேத மந்திரத்தினுடைய ரூப நிலையாக இருக்கிறான். ஆடுமையில் என்பது அறியேனே, நாதமுடு விந்து வான உடல் கொண்டு நானிலம் அலைந்து திரிவோவேனே. அதாவது நாதம் பிந்து, இதை வந்து ஒரு தத்துவமாக சொல்கின்றார்கள். அந்த நாத பிந்து கலாதி நமோ நமோ என்று அருணகிரிநாதர் பாடுவார். இதைத்தான் வள்ளல் பெருமானும், அதாவது மயில் குயில் ஆச்சிதடி அக்கட்சி என்று ஒரு அற்புதமான ஒரு தமிழ் கீர்த்தனை வள்ளல் பெருமான் பாடுகிறார். அதாவது வானத்தில் மயிலாடக் கண்டேன் மயில் குயில் ஆச்சிதடி. குயில் என்பது நாதம், என்ன மயில் என்பது விந்து. எனவே நாத விந்துவாக சிவனும் சக்தியும் இந்த உலகத்திலே இருக்கிறார்கள். அப்படி நாதமுடு விந்துவான உடல் கொண்டு, இந்த இடத்துல என்ன பொருள் கொண்டுனா, மனிதனுடைய உடல் சரீரம் கருவிலே உருவாவதற்கு முன்பாக சுக்கிலம் சுரோனிதம் இரண்டும் கலக்கிறது. சுக்கிலம் என்பது ஆணுக்குரிய விந்து, சுரோனிதம் என்பது பெண்ணுக்குரியது. இந்த இரண்டும் சேர்ந்து கலந்துதான் மனித உடல் ஜனிக்கிறது. இதை திருமூலர் கரு உற்பத்தி என்கின்ற அருமையான இரண்டாம் தந்திரம் 14வது தலைப்பில் 41 பாடல்களில் மிக விரிவாக விளக்குகிறார். என்ன சுக்கலம் சுரோனிதம், இது எந்த அளவுக்கு மனித உடலில் கலக்கிறது, எப்படி அது மனிதன் உருவாகிறான், மனிதன் எப்படி வளர்கிறான், மனிதனுடைய ஆயுள் என்ன, மனிதனுடைய விதி எப்படி வேலை செய்கிறது, இதையெல்லாம் திருமூலர் திருமந்திரத்தில் மிக அழகாக 3000 பாடல்களை சொல்லுவார். அதுபோல இங்கு நாதமுடு விந்துவான உடல் கொண்டு, நாதமுடு விந்துவான உடல் கொண்டு நானிலம் அலைந்து திரிவேனே.
எனவே இந்த உடல் வந்து ஏன் புலவர்கள் எல்லாம் இந்த பொய்யான உடம்புக்கு மெய் என்று பெயர் வைத்தார். என்ன மெய் என்பது நிரந்தரமானது அழியாதது மாறாதது அதுதான் மெய். எனவேதான் இறைவனை பற்றி சொல்லுகின்ற பொழுது வள்ளுவர் மெய்யறிதல் என்று சொன்னார். மெய்யறிதல்னா இறைவன் தான் உண்மை மற்றதெல்லாம் பொய். ஏன்னா அந்த இறைவன் மட்டுமே நிலைத்திருப்பான். இறைவனால் படைக்கப்பட்ட அத்தனை உயிர்களும் இறக்கக்கூடியவை. ஏன் இறைவனே கூட அவதாரம் எடுக்கின்ற பொழுது அந்த அவதாரத்துக்கு ஒரு முடிவு உண்டு. ஆனால் இறைமைக்கு முடிவு கிடையாது, சிவத்திற்கு அறிவு கிடையாது. அன்பும் சிவமும் இரண்டன்பர் அறிவிலார், அன்பே சிவம்மாவது ஆறும் அறிகிறார். அன்பே சிவம்மாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார். ரொம்ப அழகாக சொல்வார். சிவம் என்பதற்கு அழிவு கிடையாது. அதுபோல இங்க அழகாக நாதமுடு விந்துவாக இருக்கக்கூடிய இந்த உடம்பு, இதை நாணிலம் எடுத்துக்கொண்டு நான் அலைகிறேன், நாகம் அணிகின்ற நாத நிலை கண்டு, அதாவது நாத நிலையாக இருக்கக்கூடிய, அதாவது அந்தங்களை பற்றி சொல்வார்கள். போதாந்தம், வேதாந்தம், அதுல ஒன்று நாதாந்தம், கலாந்தம் என்று ஆறு அந்தங்கள் சொல்வார்கள். திருமூலர் சொன்னதைத்தான் அந்த ஆறு அந்தங்களை பிற்காலத்தில் வள்ளல் பெருமான் சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தில் சொல்லுகின்ற பொழுது ஆறு அந்தங்களை மிக விரிவாக விளக்குகிறார். அதில் ஒரு அந்தம் தான் நாதாந்தம், அதாவது இறைவனை நாதத்தின் வடிவாக வணங்குதல். அதுதான் நாகம் அணிகின்ற நாதநிலை கண்டு நாடி அதில் நின்று தொழுகினே சோதி உணர்கின்ற வாழ்வு சிவம் என்ற சோகம் அது தந்து இணையாழ்வான். சோதி உணர்கின்ற வாழ்வு சிவம் என்று, சோதி உணர்கின்ற வாழ்வு சிவம் என்று, இறைவன் வந்து ஜோதி வடிவான அந்த ஜோதி என்பதுதான் சோதி என்று அழகாக வருகிறது. அண்ணாமலை சோதி திருவம்பாவையிலே மிக அழகாக மாணிக்க வாசகர் பாடுவார். ஆதியும் அந்தமும் எல்லா அரும் பெரும் சோதியை யாம்பாட கேட்டேயும் வாழ்தடங்கன் மாதே வளருதியோ மஞ்சவியோ நின்சவிதான் என்று. ஆதியும் இல்லை அந்த சோதிக்கு, அந்தமும் இல்லை, ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை. பாசம் பரஞ்சோதினார் அவர். ஏன்னா அந்த அந்த ஜோதியைத்தான் அப்படியே திருவாசகத்திலிருந்து பின்னால் வந்த வள்ளற் பெருமான் அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை, அருட்பெருஞ்சோதி என்று எடுத்துக்கொண்டார். எனவே இறைவன் எப்படி இருக்கிறான் சிவம் என்றால், சோதி உணர்கின்ற வாழ்வு சிவம் என்று அருணகிரியுடைய அருமையான வாக்கு. இறைவனை ஜோதியாக உணர்கின்றவர்கள் இது யாரு, அதாவது மாலறியா நான்முகனும் காணா மலையாக, என்ன மலை, நெருப்பு மலை, அண்மையில் செல்ல முடியாத மலை தான் அண்ணாமலைன்னு சொன்னாங்க. அண்மித்தல்னா நெருங்குதல், மற்ற இடங்களை எல்லாம் நெருங்கிடலாம் ஆனால் அண்ணாமலையை நெருங்க முடியாது, ஏன்னா அது நெருப்பு பிழம்பு. அப்படி சோதி உணர்கின்ற வாழ்வு சிவம், அந்த எப்பொழுதும் தவம் செய்கின்ற அந்த சிவம் இருக்கிறதே அது சோதி வடிவாக இருக்கிறது. ஆனால் சோதி என்ற உடனே சுட்டுவிடும் என்று பயந்து விடுவார்கள், சோதி என்று சொன்ன உடனே நெருப்பு பற்றிவிடும் என்று ஓடுவார்கள். ஆனால் ரொம்ப அழகாக அதற்கு ஒரு விளக்கம் சொன்னார் மாணிக்க வாசகர். இந்த சோதி உன்னை சுடாதப்பா, என்ன கேளில் பரம் ஜோதி, கேளில் பரம் கருணை, கருணை உள்ள ஜோதினார் அவர். அதாவது சுடாத நெருப்பு, அந்த சுடாத நெருப்பை போல இங்கு ரொம்ப அழகாக ஆஞ்சநேயருடைய வாளிலே நெருப்பை வைத்த உடனே சீதாதேவி சொன்னாளாம் அசோகவனத்தில், என்னை காண்பதற்கு அல்லவா ராமதூதன் வந்தார், அந்த ராமதூதனுடைய வாளிலே அல்லவா இவர்கள் நெருப்பு வைத்து விட்டார்கள், நான் தூயவள் என்பது உண்மையானால் அந்த வாளில் இருக்கக்கூடிய அந்த அக்னி சுடாமல் இருக்கட்டும். எனவே ஆஞ்சநேய சுவாமிக்கு ரொம்ப வசதியாக போச்சு. நின்று நிதானமாக இலங்கை முழுவதையும் தன்னுடைய வாளிலே உள்ள நெருப்பால் அவர் அதை எரித்தார் இலங்கையை. ஏனென்றால் அது அந்த நெருப்பு சுடவில்லை, நெருப்பு சுட்டாதானே அது கையில் தாங்க முடியாது. எனவே சீதையினுடைய ஒரு கருணையாலே கேளில் பரஞ்சோதி, கேளில் பரம் கருணையாக அந்த சோதி மாறியது. சோதி உணர்கின்ற வாழ்வு சிவம் என்ற சோகம் அது தந்து இணையாழ்வாய். இந்த இடத்துல சோகம் என்பது தன்மை, இங்க துக்கம்னு அர்த்தம் கிடையாது. இங்க ஏன்னா சூரர் குளம் என்ற வாகையோடு சென்று சோலைமலை நின்ற பெருமையான். வாகை ரொம்ப அழகாக தமிழில் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்றெல்லாம் தமிழில் பிரித்து வைத்தார்கள் அல்லவா, இவை அனைத்துமே ஒவ்வொரு மலர்கள். அதுபோல போர் செய்கின்ற பொழுது யார் வெற்றி பெறுவானோ அவன் வாகை என்ற ஒரு மலர் சூடி கொண்டு வந்தான். வாகைன்னா அதுக்கு ஒரு மலர், அது வாகை மலர், அதை வாகை சூடுதல்னு பேரு. அதாவது வெற்றி பெற்றவங்க, வெற்றி என்றால் மாட்டை பிடிக்க போறவங்க எடுத்துட்டு வருவாங்க, கரந்தை என்றால் மாட்டை மீட்கொன்றவர்கள் தலையில அணிந்து கொண்டு போவார்கள். இப்படி வெற்றி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உடிஞ்சை, தும்பை, வாகை,
அல்ல வாகை என்று வருகிறது. எனவே அந்த வாகை என்பது ஒரு மலர். அந்த மலரை யார் சூடிக்கொள்வார்கள் என்றால் போரிலே யார் வெற்றி பெற்றார்களோ அவர்கள் வாகையை மலரை சூடிக்கொள்வார்கள். இந்த வாகை மலர் சூடல் என்பது வாகை சூடல் என்று மருவி வந்துவிட்டது. அப்படி வாகையோடு சென்று சோலை மலை நின்ற பெருமாளே என்று மிக அழகாக பாடினார். அடுத்ததாக 879வது பாடல் தானதன தந்த தந்த தானதன தந்த தந்த தானதன தந்த தந்த தனதான வாரண முகம் கிழிந்து விடமும் அரும் வளர்ந்து மால்வரை அசைந்த தங்கள் முடிசாயம் வாழகிரி அண்டர் அண்ட கோலமுற நின்று எழுந்த மாதவர் மரம் துறந்து நிலைப்பேற பூரண குடங்கள் திங்கள் சீத களம் புனைந்து பூசலை விரும்பு கொங்கை மடவார்த்தம் போக சயனந்த தவிர்ந்து உன் ஆடக பதம் பணிந்து பூசனை செய் தொண்டன் என்பது ஒரு நாளே ஆரண முழங்குகின்ற ஆயிரம் அடம் தவங்கள் ஆகுதி இடங்கள் பொங்க நிறைவீதி ஆயிரம் முகங்கள் கொண்ட நூபுரம் இறங்கு கங்கை ஆர் அமர் வந்து அலம்பு துறை சேர தோரணம் அலங்கு துங்க கோபுர நெருங்குகின்ற சூழ் மணி பொன் மண்டபங்கள் ரவி போல சோதியின் மிகுந்த செம்பன் மாளிகை விளங்குகின்ற சோலை மலை வந்து கந்த பெருமானே. இந்த பழமுதிர் சோலையில் ரொம்ப அற்புதமான பல விஷயங்களை, ஆனால் சோலைன்னா அங்கே பலவிதமான பூக்களும் கனிகளும் அப்படியே காய்த்து தொங்குகின்றன. அதாவது பார்ப்பவருக்கு ஒரு மன மகிழ்வை தருகிறது. அந்த சோலையில் அருணகி பிரதாத பெருமான் நின்று பாடுகின்ற பொழுது என்ன சொல்கிறார், போக சயன் சயனந்த தவிர்த்து ஆடக பதம் பணிந்து. அதாவது எப்பொழுதுமே ஞானத்துக்கு தடையாக இருப்பது காமம்தான், ஆசைதான். பொதுவாக காமம் என்றாலே ஆசை என்று தான் பொருள். அப்புறம்தான் அது பெண்கள் மேலே செலுத்துகின்ற ஒரு ஆசை என்று மாறியது. காமம் செப்பாது கண்டது மொழிமோ, நக்கீரருடைய அருமையான பாட்டு. கொங்குதையர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது. அதாவது ஆசைப்பட்டதை சொல்லாமல் உண்மையை சொல்லு வண்டே, பெண்களுடைய கூந்தலுக்கு மனம் உண்டா என்று கேட்கின்ற அருமையான குறுந்தொகை பாடல். இங்கே அதே அருமையான செய்தியை சொல்லுகின்றார், போக சயனந்தம் தவிர்த்து போக சயனம் தவிர்த்து உன் ஆடக பதம் பணிந்து பூசனை செய் தொண்டன் என்பது ஒரு நாளே. முருகா, இந்த இல்வாழ்க்கையில் உள்ள போகங்களை எல்லாம் மறந்து துறந்து உன்னுடைய திருவடிகளை நான் பூசிக்க வேண்டும். ஆரணம் முழங்குகின்ற ஆயிரம் அடந்தவங்கள் ஆகுதி இடங்கள் பொங்கும் நிறை வீதி. வீதியில் எல்லோரும் வீட்டுக்குள்ளே அக்னிஹோத்திரம் செய்கிறார்கள், ஹோமங்கள் செய்கிறார்கள். ஆரணம் முழங்கும் ஆயிரம் தவங்கள் ஆகுதி, ஆகுதிங்கிறதா அந்த யாகத்தில் அந்த நெய்யை ஊற்றி பூரணாகுதின்னு சொல்லுவார்கள். கடைசியாக செய்யக்கூடியதுக்கு பூரணாகுதி என்ற பெயர். ஆகுதி இடங்கள் பொங்கும் நிறைவீதி, அப்படிப்பட்ட அந்தணர்கள் வாழக்கூடிய பழமுதிர் சோலையிலே ஆயிரம் முகங்கள் கொண்ட நூபுரம் இறங்கு கங்கை. அங்கே நூபுர கங்கைன்னு ஒன்று இருக்குது. அதாவது கள்ளழகர் கோயிலுக்கு பக்கத்தில் பழமுதிர் சோலை இருக்கிறது. அந்த பழமுதிர் சோலைக்கு பக்கத்தில் நூபுர கங்கை என்று ஒரு அருமையான இடம். தோரணம் அலங்கு துங்க கோபுரம் நெருங்குகின்ற சூழ் மணி பொன் மண்டபங்கள் ரவி போல, ரவி என்றால் சூரியனை போல ஒளி வீசுகின்றன. சோதியின் மிகுந்த செம்பன் மாளிகை விளங்குகின்ற சோலை மலை வந்து கந்த பெருமாளையும். இப்பொழுது மதுரையில் திருமணம் நடந்திருக்கணும். கள்ளழகர் வந்து வைகை ஆற்றில் இறங்கணும். எல்லாம் கொரோனாவால் நின்று போச்சு. எல்லாம் கொரோனா போட்ட தடையால் மதுரை மீனாட்சி அம்மனுடைய திருமணம் கோயிலுக்குள்ளேயே நடக்கும். நீங்கள் சாதாரணமாக எல்லாருமே கல்யாண வீட்டுக்கு வராதவங்களெல்லாம் வாங்க வாங்கம்மாங்க. ஆனால் இந்த முறை உலகத்திலேயே எவரும் வராதிங்கோ, வீட்டுக்குள்ளேயே இருங்கோ, கல்யாணத்துக்கெல்லாம் வீட்டை விட்டு வெளில வந்துடாதீங்கோ, கோயிலுக்குன்னு இல்லை வீட்டை விட்டு வெளில வராதிங்கோ, நாங்களே கல்யாணம் பண்ணிக்கிறோம், நீங்கள் வீட்டில் உட்காந்து இப்போ நீங்கள் நேரலையில் பார்க்குற மாதிரி வீட்டில் உட்காந்து மீனாட்சி அம்மன் கல்யாணத்தை பாருங்கள். அப்போ மீனாட்சி அம்மன் கல்யாணம் முடிந்த உடனே கள்ளழகர் ஆற்றில் இறங்குகின்ற ஒன்று, அங்கேருந்து வருவார் அந்த கள்ளழகர். மதுரையில் வைகை ஆற்றில் இறங்குகின்ற ஒரு அருமையான ஒரு நிகழ்வு நிகழும். இதெல்லாம் இந்த ஆண்டுக்கு நம்முடைய கொரோனா திருவிளையாடலால் கிடையாது. அதைத்தான் இங்கு குறிப்பிடுகின்றார், ஆரவாரங்கள் ஆயிரம் முகம் கொண்ட நூவுரை இறங்கு கங்கை ஆரமர் வந்து அலம்பு துறை சோர தோரணம் மலங்கு துங்க கோபுரம் நெருங்கு சூழ் மணி பொன் மண்டபங்கள். அதாவது மதுரை மாநகர் முழுவதும்
மாட மாளிகைகள் இருக்கின்றன. அதுக்கு பேரே நான் மாட கோயில் என்று அழகான சொல்வார்கள். அது நான் மாட கோடி சோதியின் மிகுந்த செம்பன் மாளிகை விளங்குகின்ற சோலைமலை வந்த கந்த பெருமாளே ரொம்ப அழகாக சொன்னார். அடுத்ததாக 880வது பழமுதிர்ச்சோலை திருப்புகள். தானதன தந்த தானதன தத்த தானதன தத்த தனதானாம் வார்குழையர் எட்டி வேலிமனை மருட்டி மாய நமனுக்கும் உறவாகி மாதமும் அழித்து இலைகள் மிகுத்து மாவிடுவை ஒத்த விழி மாதர் சீருடன் அழைத்து வாய் கனிவு வைத்து தேனிதழ் அளித்த அனுபோக சேர்வதனையுற்று மோசம் விளைவித்து சீர்மை கடவைப்பது அறவாமே வாரினை அறித்து மேருவை மறித்து மாகணம் ஒத்த குடமாகி வாரவனை வைத்து மால் அலிதனை முற்று மாலைகளும் மொய்த்த தனமாது தோரணி புயத்தி யோகினி சமர்த்தி தோகை உமை பெற்ற புதல்வோனே சூர் கிளை மடித்து வேர் கரம் எடுத்து சோலை மலை உற்ற பெருமாளே. இந்த சோலை மலை உற்ற பெருமாளை சொல்லுகின்ற பொழுது அந்த பழமுதிர் சோலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆரம்ப காலத்தில் அங்கே வந்து சிலைகளே கிடையாது. நம்முடைய அருமையான நக்கீரர் திருமுருகாற்று படையில் பழமுதிர் சோலையை பாடியிருக்கின்றார். அவர் தான் வகுத்து கொடுத்தார் முத முதல்ல படை வீடு. படை வீடு என்றால் திருச்செந்தூரிலே சூரனை வதைப்பதற்காக அந்த போர் செய்வதற்காக வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த முகாமுக்கு தான் படை வீடுன்னு பேர். படை வீடுன்னு பேர் முகாம். அந்த முகாம் தான் ஆறு படை வீடுகளும். முருகன் என்ன போர் செய்கிறான்னா நம்ம மனதில் இருக்கக்கூடிய ஆணவத்தை அழிக்கின்றான், கண்மத்தை அழிக்கின்றான், மாயையை அழிக்கின்றான், நம்முடைய பவரோக வினைகளை எல்லாம் அழிக்கின்றான், நன்மைகளை கொடுக்கின்றான். என்ன சூரன் என்பவன் வேற எங்கேயும் கிடையாது. நம்முடைய மனதுக்குள்ளே எல்லா சூரனும் இருக்கிறான். தாரகன் மனசுக்குள்ளதான் இருக்கான், சூரன் நம்முடைய மனதுக்குள்ளதான் இருக்கான். இந்த ஆணவம் கண்மம் மாயை எல்லாம் ஒரு ஐதீகமாக சொல்லப்பட்டு எல்லாம் மனிதனுக்குள்ளேயே இருக்கு. அந்த ஆணவத்தை வெல்ல வேண்டும், அது முருகப்பெருமானுடைய திருவருளால் தான் வெல்ல முடியும் என்பதனால தான் மகமாயை களைந்திட வல்லபிரான் ரொம்ப அழகாக சொல்லுவார். முருகப்பெருமானை தவிர வேற யாரும் நம்முடைய மன மாயையெல்லாம் வெல்ல முடியாது. இங்க என்ன சொல்லுகின்றார் முருகப்பெருமான் எப்படிப்பட்டவன்? வாரினை அரித்து மேரினை மறித்து வாகனம் மொத்த குடமாகி வாரவன் அனைத்து மால் அழிதமுற்று மாலைகளும் வைத்த தனமாது தோரணி உயர்த்தி யோகினி சமர்த்தி. அதாவது அருணகிரி திடீர் என்று சிவனை பாடிக்கொண்டே வந்தவர் அம்பாள் மேல பாட ஆரம்பித்து விடுவார். ஏன்னா சாத்தம் ரொம்ப அவருக்கு பிடிக்கும். தோரணி புயத்தி யோகினி சமர்த்தி. உமாதேவி எப்படிப்பட்டவள் தெரியுமா? அவளும் வந்து சிவனுக்கு இணையாக தவம் செய்தவள். சாதாரண ஆள் கிடையாது. தவம் செய்துதான் சிவபெருமானுடைய உடல்ல பாதி வாங்கினாள். சும்மா இருக்கிற உமையை கூப்பிட்டு நீ மாமா என்னோட உடம்புல வந்து பாதி எடுத்துக்கொள்ளணும்னு சொல்ல, தேர்வு எழுதினால்தான் வெற்றி பெற முடியும். அதுபோல தவம் செய்தால்தான் ஒரு தகுந்த நிலை பெற முடியும். அப்படி உமாதேவி கௌரி விரதம் இருந்து அந்த சிவபெருமானுடைய உடலிலே பாதியை பெற்றார். அதான் தோரணி புயத்தி, புயத்தை உடையவள். யோகினி சமர்த்தி, சாமர்த்தியம் உடையவள். ஒவ்வொரு குடும்பத்திலையுமே அந்த குடும்ப தலைவிகள் சாமர்த்தியமா இருக்கிறதால தான் குடும்பம் நடக்குது. இப்போது பாருங்க கொரோனாவினுடைய ஒரு சிறை வீடுகள், எல்லா வீடுகளுமே வீடுகளுக்குள்ள சிறை வந்து விட்டது. இப்போ முந்தி வந்து சிறைச்சாலைக்கு தான் அனுப்புவாங்க தவறு செய்தவர்களை, இப்போ வீட்டுக்குள்ளேயே எல்லாரையும் சிறை வைத்து விட்டார்கள். இப்போ விசித்திரமான சில வழக்குகள் அமெரிக்காவில் இருக்கான். குடும்ப வன்முறைகள் அதிகமாயிடுச்சான், கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை. ஏன்னா அலுவலகம் போனால் சண்டையே வராது, ஏன்னா பாதி நேரம் அலுவலகத்துக்கு போயிடுதில்ல. இப்போ இருவரும் வீட்டுக்குள்ளே இருப்பதால் ஒருவருக்கொருவர் ஏடா மன ஒரு ஒருமைப்பாடின்றி சண்டை வருவதாக அமெரிக்காவில் வந்து பார்க்குறோம். குடும்ப சண்டைகள் அதிகமாகி விட்டன. அதுபோல அந்த சாமர்த்தியம் உடைய பெண்ணாகி இருந்தால் எப்படிப்பட்ட ஒரு தவறான கணவனை கூட காப்பாற்றி விடுவார். எனவே தான் அம்பாளை சொல்லுகின்ற பொழுது அருணையை சொல்லுகின்றார் சமர்த்தி என்ற ஒரு அருமையான வார்த்தை. யார் இவள் பார்வதி என்றால் யோகினி சமர்த்தி. யோகினி என்றால் யோகம் செய்பவள். சிவபெருமான் எப்படி யோகம் செய்கிறாரோ தவம் செய்கிறாரோ அதுபோல அம்பாளும் தவம் செய்கிறார். மயிலை வரலாறு அதானே, திருமயிலையில் மயிலாக இருந்து தவம் செய்து கபாலீஸ்வர பெருமானுடைய திருவருளை பெறுகின்றால் கற்பகாம்பாள். மயில் ஆடுவது மயில் ஆடுதுறை, நான் பிறந்த ஊர் அது. இங்கே மயில் இருக்கக்கூடிய இடம் திருமயிலை. எனவே இரண்டு இடத்துலையுமே பார்வதி தேவி தவம் செய்து ஆடியது. அதை தான் சமர்த்தி,
தோகை உமை பெற்ற புதல்வோனே தோகைன்னு சொன்னார். மயிலுக்கு தான் தோகை உண்டு. அந்த தோகை உமை பெற்ற புதல்வோனே சூர் கிளை மடித்து வேல் கரம் எடுத்து சோலை மலை ஊற்ற பெருமானை. இப்படிப்பட்ட அற்புதமான சோலை மலையில் இருக்கக்கூடிய பெருமானை 881வது திருப்புகள். தானதன தான தந்த தானதன தான தந்த தானதன தான தந்த தனதான வீரம் அதன் உள் விளம்பு போக மடமாத தங்கள் வேள் விழியின் நான் மயங்கி புவி மீதே வீசுகையினால் இதங்கள் பேசும் அவர் வாய் அதம் சொல் வேலை செய்து மால் பூவுலகமெல்லாம் ஓடி ஓர் அடுகினால் அளந்த பூவை வடிவான் முகந்த மருகோனே சூரர் கிளையே தடிந்து பாரமுடியே அறிந்து தூள்கள் பட நின்று நீரு கண்ட வடிவேலா சோலை தனிலே பறந்து உலாவு மயில் ஏறி வந்து சோலை மலை மேல் அமர்ந்த பெருமாளே. ரொம்ப அருமையான 881வது பழமுதிர் சோலையினுடைய திருப்புகள் இது. இதில் முன்னால் சொல்லப்பட்டதெல்லாம் அந்த வர்ணனைகள் இப்போ நமக்கு தேவையில்லை. என்ன அதற்கு பிறகு உள்ள பூரணமதான திங்கள் சூடும் அரண், அதாவது திங்களை சூடி இருக்கின்றான் நிலாவை சூடிய சிவபெருமான். பூரணமதான திங்கள் சூடும் அரணார் இடம் கொள் பூவை அருளால் வளர்ந்த முருகோனே. பூவை அருளால், பூவைனா பெண்கள், பூவையர் என்றாலே பூ சூடுவதாலே பூவையர் என்று பெயர். பூ உலகமெல்லாம் ஓடி ஓர் அடியினால் அளந்த பூவை வடிவான் உகந்த மருகோனே. ஓங்கி உலகளந்த உத்தமன் இருக்கின்றானே திருமால், அந்த அவன் வந்து மருகன். அந்த திருமாலுடைய மருகன் முருகனையும் திருமாலையும் பல இடங்களில் ரொம்ப அன்போடு குறிப்பிடுவார் அருணகிரிநாதர். பூ உலகமெல்லாம் அடங்க ஓரடியினால் ஓங்கி உலக அளந்த உத்தமன், ஓரடியினால் அளந்தவனா, ஓரடியினால் அளந்த பூவை வடிவான் உகந்த மருகோனே. சூரர் கலையே தடிந்து பாரமுடியே அறிந்து தூள்கள் படநீர் கண்ட வடிவேலா. சூரர்களையெல்லாம் வென்றவன் என்ன, அந்த சூரர்கள் பாரகன் சூரன் இவர்களையெல்லாம் வென்று வெற்றியை நிலைநாட்டியவன். சோலை தனிலே பறந்து உலாவு மயில் ஏறி வந்து சோலை மலை மேல் அமர்ந்த பெருமாளே. சோலை தனிலே பறந்து, அதாவது சோலையில தான் வந்து மயில்கள் எல்லாம் பறந்து வந்து அமரும். சோலை தனிலே பறந்து உலாவு மயில் ஏறி வந்து, மயில் ஏறி வருகின்ற மாணிக்கம், மயிலேறிய மாணிக்கம் என்று சொல்லுவார்கள். அப்படியும் என்று திருமாலுக்கு வந்து கருட வாகனம், சிவனுக்கு வந்து ரிஷப வாகனம். எனவே இங்கு அழகாக மயில் ஏறி வந்து சோலை மலை மேல் அமர்ந்த பெருமாள் ரொம்ப அழகாக இருக்கும். பழமுதிர் சோலையை பார்த்தவர்களுக்கு தெரியும், நடுமலையில் இருக்குது பழமுதிர் சோலை. அந்த அதாவது கள்ளழகர் கோயிலுக்கு பின்புறமாக மலையினுடைய மத்திய பகுதியில் இருக்கிறது. அப்படி வாமனாவதாரத்தை ஓரடியிலே எடுத்த வாமனன் எவ்வாறு ஓரடியிலே உலகை அணந்தான் என்று அந்த வரலாற்றையும் இந்த திருப்புகளில் மிக அழகாக குறிப்பிடுகின்றார். 882வது திருப்புகள் தனதனதன தனத்த தாத்த தனதன தனன தனத்த தாத்த தனதன தன தனத்த தாத்த தனதானாம் அழகு தவழ் குழல் விரித்து காட்டி விழிகள் கடையினை புரட்டி காட்டி அணி பொன் அணிகுழை புரித்து காட்டி அனுராக அவச இதமொழி படித்து காட்டி அதரம் அழி துவர் வெளுப்பை காட்டி அமர் செய்க முதி அழுத்தை காட்டி அணியாரம் ஒழுகு மிருதனம் அசைத்து காட்டி எழுது அறி இடை வளைத்து காட்டி உளவும் உடைதனை நெகிழ்த்து காட்டி உறவாடி உருகு கடிதடம் ஒழித்து காட்டி உபய பரிபுதம் பறித்த காட்டி உயிரை விலைகொளும் அவர்க்கு தேட்டம் முடிவேனே. இதுவரை வர்ணனை. முழுகும் மறுமுறை முகத்து பாட்டி கொழுநர் குடுமியை அறுத்து போட்டு முதல்வ குகைப்படு திருப்பொற்கோட்டு முனி நாடா நீ முதலையை வறுத்து கோட்டி அடியவர் தொழ மகவை அழைத்து கூட்டி முறை செய் தமிழினை விரித்து கேட்ட முதிநீதர் பழைய கடதட முகத்து கோட்டி வழிவை உரிய நீ மறைச்சொற்கூட்டு பரமர் பகீரதி சடைக்கு உட்பட்ட பரமேசர் பனிய அருள் சிவமயத்தை காட்டு குமர குல மலை உயர்த்தி காட்டி பறிவொடு அணிமையில் நடத்தி காட்டு பெருமாளே. ரொம்ப அற்புதமான திருப்புகள் இது. இதில் பின்னால் வருகின்ற முன்னாலெல்லாம் அந்த வர்ணனைகள் பற்றி சொல்வார், நமக்கு அந்த வர்ணனைகள் தேவையில்லை. அதுக்கு அடுத்த பகுதியில் உள்ள அந்த செய்திகள் முழுகும் அரு மறை முகத்து பாட்டி கொழுநர் குடுமியை அறுத்து போட்ட முதல்வர் குகை படு திருப்பொர் கோட்டு முனிநாடா, அதாவது பிரம்மாவையும் சரஸ்வதியையும் இந்த இடத்துல குறிப்பிடுகின்றார். முழுகும்
அருமறை முகத்து பாட்டி அதாவது சரஸ்வதி தேவி அவருடைய கொடுநர் என்றால் பிரம்மா குடிமிகையை அறுத்து போட்ட முதல்வ புகைப்படு அதாவது முருகப்பெருமான் எவ்வாறு சிட்டித்தொழில் எங்கனம் என்று கேட்டு குட்டினன் முடிகள் குலுங்கிட யாரு குமரகுருபர் ரொம்ப அழகாக பாடுவார் கந்தர் கழிவென்பாளர் எப்படியா அந்த உலகத்தை படைக்கிற அந்த மனுஷனெல்லாம் நீ தானப்பா படைச்ச இவனெல்லாம் எப்படியா படைச்ச நீ கேட்குறாரு இந்த உலகை எப்படி படைத்த ஓம் என்ற பிரணவம்னாரு சரி அந்த ஓம் என்ற பிரணவத்தினால் இந்த உலகத்தை படைத்தா என்கிறாயே ஓம் என்ற பிரணவத்தின் தத்துவத்தின் பொருள் என்னன்றான் ஏதோ அர்த்தம் இல்லாமல் படைச்சிட்டாங்க அதான் மனுஷன்லாம் இப்படி இருக்கிறான் ஏதாவது அர்த்தத்தோடு படைச்சிருந்தா அவனுக்கு ஒரு பொருள் இருக்கும் அவையும் போகிறான் எங்கே போகிறான் எங்கே வரான் எதுக்கு போகிறான் எதுவுமே தெரியல ஏனென்றால் பிரம்மாவே சொன்ன வாக்கு மூலம் பொருள் தெரியாமல் நான் மனிதர்களை உயிரினங்களை படைத்தேன் அதனால தான் ஒரு குட்டு குட்டினார் ஏன் பிரணவத்தினுடைய தத்துவத்தின் பொருள் தெரியாமல் நீ படைக்கின்றாய் என்று முடுகு முதலையை வரித்து கோட்டி அடியர் தொழ மகவை அழைத்து காட்டி முறைசை தமிழினை விரித்து கேட்ட முதினியர் அருமையான இடம் இந்த இடம் என்னன்னா சுந்தரமூர்த்தி நாயனார் திருப்புக்கொழியூர் என்ற அவிநாசியிலே போய் அந்த முதலை வாயிலிருந்து அந்த மகனை வரவழைக்கிறார் அந்த இடத்துல என்ன வரலாறு என்றால் இரண்டு சிறுவர்கள் அந்த இரண்டு சிறுவர்கள் கூடவே வளர்ந்தார்கள் அதில் ஒரு சிறுவனுக்கு வந்து உபநயனம் போடுகிறார்கள் பூணூல் போடுகிறார்கள் எனவே இந்த வீட்டில் மங்கள ஒளி ஒழிக்கிறது பக்கத்து வீட்டில் அழுகை ஒளி ஒழிக்கிறது ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே வயசில் வளர்ந்தார்கள் ஆனால் அவன் குளத்தில் போய் குளிக்கின்ற பொழுது முதலை வாய் விழுங்கி அவன் இறந்து விட்டான் எனவே அவனுக்கு இன்று திதி இவனுக்கு இன்று பூணூல் அணிகின்ற விழான்னு சொன்ன உடனே சுந்தரர் போய் அந்த தண்ணீரே இல்லாத அந்த அவிநாசியிலே போய் அந்த குளத்திலே தண்ணீரை வரவழித்து அந்த தண்ணீரிலே முதலையை வரவழித்து அந்த முதலையிலே வாயிலிருந்து வளர்ந்த நிலையிலே அந்த மகனை வரவழிக்கிறார் தமிழ் எவ்வளவெல்லாம் செய்கின்றது பாருங்க இந்த தமிழ் செய்த ஒரு சிறப்பைத்தான் முறைசெய் தமிழினை விரித்து கேட்ட முதுநீதர் முறைசெய் தமிழ் அண்ணா கொடுக்கொச்சொல் காலனையேங்கிறாரு சுந்தர தேவாரம் அவிநாசியில் கரைகொள் அதாவது அந்த மகனை வந்து வளர்ந்த நிலையில் கொண்டு வந்தாரு ஏன்னா அது இப்போ சில ஆண்டுகள் ஆகிவிட்டது அந்த முதல்ல முழுங்கி அந்த வளர்ந்த நிலையில் இன்னைக்கு இந்த பையனும் அவனும் ஒரே நிலையில் இருக்கணும் எனவே முதலையே வளர்ந்த நிலையிலே அவனை கொண்டு வா என்று தரச்சொல்லு காலனையே அதாவது எவனையே கூப்பிட்டு நாம் அனுப்பிய பொருளெல்லாம் அது வரைக்கும் திருப்பதி உண்டியலில் போட்ட பொருள் என்னைக்காவது திரும்பி வருமா வராது அது மாதிரி மரணத்தில் சென்றவர்கள் யாராவது மீண்டு வருவார்களா வரமாட்டார்கள் அப்படி வரவழைத்தவர் சுந்தரமூர்த்தி நாயனார் மறுபடியும் அதே குழந்தையை முதலை வாயிலிருந்து மீட்டார் அது என்னென்னா தமிழால் முறை செய்தாரா ரொம்ப அழகாக சொன்னார் அடியார் தொழ மகவை அழைத்து கூட்டி முறை செய் தமிழினை விரித்து கேட்ட முதுநீதர் அப்படிப்பட்ட சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஓதிய தேவார தமிழ் பழைய கடதடமுகத்து கோட்டும் வழிய உரியணி மறை சொற்கேட்டு பரமர் பகீரதி சடை குச்சூட்டு பரமேஸ்வர் கங்கையை பகீரதி என்றால் கங்கையை பூமிக்கு கொண்டு வர வேண்டும் என்று பகீரதன் வேண்டினான் அதுக்கு அதனால தான் இன்றைக்கு கூட ஒரு பெருமுயற்சி யாராவது உதாரணம் சொல்லுகின்ற பொழுது இது சாதாரண முயற்சி அல்ல இதற்கு பெருமுயற்சி தேவை பகீரத பிரயத்தனம் என்று சொல்வார்கள் பெருமுயற்சி சில சிறு விஷயங்களெல்லாம் சிறுமுயற்சியால் முடிந்துவிடும் மிகப்பெரிய மலையை அசைத்தல் அது போன்ற பெரிய முயற்சிகளெல்லாம் பகீரத பிரயத்தனம் அதைத்தான் இங்கு குறிப்பிடுகிறார் பாகீரதி பரமர் பகீரதி சடைக்கு உட்பட்டு பணிய அருள் சிவமயத்தை காட்டு குமர குலை மலை உயர்த்தி காட்டு பரிவோடு அணிமையில் நடத்தி காட்டு பெருமாளே அப்படிப்பட்ட அற்புதமான முருகப்பெருமான் பழமுதிர் சோலையிலே இந்த 882 பாடலோடு இந்த அருமையான இந்த பாடலில் 883வது பாடலையும் பார்த்து விடலாம் தான தான தன தத்தன தத்தன தான தன தான தத்தன தான தனதான தத்தன தத்தத்தான ஆசை நாலு சதுர கமல முற்றுனின் ஒளி வீசி ஓடி இருபக்கமுடு உர செல்வழி
ஆவல் கூற மண் முதற்சல பொற்சவை இதுவாக ஆற மூணு பதியிற் கொல நிறுத்தி வெளி ஆறு சோதி நூறு பத்தினோடு எட்டு இது இதழ் ஆகி எழு மலவிட்டு உணர் விற்பதி விந்துநாத ஓசை சாலுமொரு சத்தமதிக அதிகப்படிகமொடு கூடி ஒரு ஒருமித்த முத சித்தியொடு மோது வேத சரசக்தியடி உற்ற திரு நந்தியூடே ஊமை ஊமையேனை ஒளிர்வித்து உனது முத்தி பெற மூல வாசல் வெளிவிட்டுனது உரத்தில் ஒளிர் யோக பேத வகை எட்டும் இதில் எட்டும் வகை இன்று தாராய் வாசி வாணிகன் என குதிரை விற்றுமகிழ் வாத ஊரன் மாணிக்க வாசகர் வாத ஊரன் அடிமை கொழும் கிருபை கடவுள் மாடை ரூபன் முகமத்தியில் விதத்தருண சங்கை யாழி வாகு பாதி உரை சத்தி கௌரிக்கு உதலை வாயின் மாதுகிரி பச்சை வடிவி இச்சை இச்சிவை என் மாசு சேர் எழுபிறப்பை மறுத்து உமை தந்த வாழ்வே காசி ராமேஸ்வரம் ரத்தனகிரி சர்ப்பகிரி ஆரூர் வேலூர் தேவூர் கச்சி மதுரை பரியல் காவி முதுரூரர் அருணகிரி திருத்தணி செந்தில் நாகை காழி வேலூர் பழனி கிரி குறுக்கை திருநாவலூர் திருவெண்ணைப்பதியின் மிக்க தமிழ் காதல் சோலை வளர் இவற்பில் வரை முத்தர் புகழ் தம்பிரானே. ரொம்ப அருமையான பழமுதிர்ச்சோலை திருப்புகள். ஆசை நாலு சதுர கமல முற்றொடி என்று சொல்லுகின்றார். அதாவது நாலு திசைகளிலும் இருக்கக்கூடிய ஆசை நாலு சதுர கமலம் என்றால் நான்கு முகங்களை உடைய அந்த பிரம்மாவால் அந்த படைக்கப்பட்ட ஆசை நாலு சதுர கமல முற்றொடி வீசி ஓடு இரு பக்கமோடு உரச்செல் வழி என்றால் ஆறு ஆதாரங்கள் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணி ஊரகம் அநாகதம் விசுப்தி ஆக்ஞை என்ற ஆறு ஆதாரங்கள். அந்த ஆறு ஆதாரங்களிலே இறைவன் வீற்றிருக்கின்றான். ஆரணும் மூணு பதியிற் கொல நிறுத்தி அந்த மூணு பதி அதாவது அந்த ஆறு நிலைகளில் இறைவனை சோதியாக நிறுத்தி பிந்து நாத ஓசை சாலும் ஒரு சத்தம் அதிகப்படி மோடு கூட ஒரு மித்தமது சித்தியோடு ஓதும் வேத வேத சர சக்தி உற்றி அடி நத்தியோடு ஊமையேனை ஒளிர்வித்து உனது முக்தி பெற மூல வாசல் வெளிவிட்டு உனது துரத்தில் ஒளிர் யோக பேத வகை எட்டு எட்டு வகையான யோகங்கள் இருக்கிறது. யமம் நியமம் ஆதனம் பிராணாயாமம் பிரத்யாகரம் தாரணை தியானம் சமாதி இந்த அஷ்டாங்க யோகம்னு சொல்லுவாங்க. இந்த அஷ்டாங்க யோகங்கள் யாரெல்லாம் பயில்வார்களோ அவர்களுக்கு அஷ்டமா சித்திகளும் வரும். இதைத்தான் குறிப்பிடுகிறார் இந்த அருமையான ஒரு திருப்புகளிலே. ஊமை ஏனை ஒளிர்வித்து முத்தி பெற மூல வாசல் விட்டு உனது அதாவது இந்த எட்டு வகையான யோக நிலையில் இருந்தால் அஷ்டமா சித்திகளும் அவங்களுக்கு வரும். அதற்கு உதாரணம் அதை அஷ்டமா சித்திகளை பெற்றவர் யார் பெற வேண்டும் சொன்னார் பெற்றவர் மாணிக்க வாசக பெருமான். வாசி வாணிகன் என குதிரை விற்று மாணிக்க வாசகருடைய வரலாற்றை பிழிஞ்சு சொல்றார் அருணகிரிநாதர். வாசி வாணிகன் என குதிரை விற்று மகிழ் வாத ஊரன் மாணிக்க வாசகரை நினைத்தாலே அப்படி உள்ளம் உருகும். வான்கலந்த மாணிக்க வாசகர் நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கருப்பம் சாற்றினுடைய பால் கலந்து தேன் கலந்து செழுங்கனி தீஞ்சுவை கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து ஒட்டாமல் இனிக்கும். அப்படிப்பட்ட வாத ஊரன் அவர் பிறந்த ஊர் வாத ஊர். அந்த வாத ஊரன் அடிக்கொழுமை கிருபை கடவுள். ஆரம்பத்தில் நான் ஒரு கருத்தை சொன்னேன் வடமொழியும் தமிழ்னும் பிரிக்கக்கூடாது. கிருபை என்பது வடமொழி சொல், அந்த அருள் என்பது தமிழ் சொல், அதுக்கு இலக்கணம். அந்த கிருபை கடவுள் அருள் தெய்வம் என்ன மாழை ரூபன் முக மத்திகை கவித்து அருள் செய் செங்கையாணி வாகு பாதி உரை சத்தி கௌரி குதலை அதாவது உமாதேவியனுடைய குதலை அப்படின்னா மழலைன்னு அர்த்தம் மகன் வாயின் மாதுகிர் பச்சை வடிவ சிவை. ரொம்ப அழகான சொல்லாட்சி பாருங்க. அருணகிரிநாதர் வந்து சில சொற்களை எல்லாம் உருவாக்குறார். சிவன் சிவனுடைய மனைவி யாருன்னா சிவைன்னு அரசன் அரசி. என்ன அழகான தமிழ் சொற்கள் பாருங்க. அரசன்னா பெண்பால் அரசி சிவன் சிவை பார்வதிய ஒரு சொல்ல உண்டாக்குறார் சிவைன்னு ஒரு சொல் அதாவது உமாதேவி சிவை பச்சை வடிவு அதாவது அந்த பார்வதி தேவி
என் மாசு சேர் எழுபிறப்பியும் மருத்துவமை தந்த வாழ்வு எனக்கு வாழ்வு அளித்த ஒரு மாதிரிங்கிறாரு. முருகப்பெருமான் தான் பிடிச்சாரு திருவண்ணாமலையார் கோபுரத்திலேருந்து விழும்போது. ஆனால் உண்ணாமலை உமையாளுடும் உடனாகிய ஒருமன், உண்ணாமலை தான் அங்கே அண்ணாமலையாருக்கு பக்கத்தில் இருக்கின்ற அம்பிகை. அந்த உண்ணாமலை, அதனால தான் ஞானசம்பந்தர் பாடும்போதே அண்ணாமலையார்னு ஆரம்பிக்கல, உண்ணாமலை உடையானோடு உடனாகிய ஒருவன் அண்ணாமலையான்னு பாடினார். முதல்ல உண்ணாமலை, அப்புறம் அண்ணாமலை. அப்படி அந்த அண்ணாமலையார் என்னுடைய ஏழு பிறப்பையும் அறுத்தவர் என்று அருணகிரிநாதர் பாடுகிறார். அது மட்டுமல்ல, ஒரு அற்புதமான இந்த பழமுதிர்ச்சோலை என்ன சிறப்புனா, எல்லா ஸ்தலங்களையும் குறிப்பிடுகிறார். காசி, ராமேஸ்வரம், ரத்னகிரி, சர்ப்பகிரிங்கிறதான் திருச்செங்கோடு, நான் சொன்னேன் அர்த்தநாரீஸ்வரர் என்று. திருச்செங்கோடு, திருவாரூர், வேலூர், என்ன கச்சி, காஞ்சிபுரம், மதுரை, திருப்பரியலூர், என்ன திருவைகாவூர், அருணகிரி இருக்கக்கூடிய திருவண்ணாமலை, திருத்தணி, செந்தில் என்கின்ற திருச்செந்தூர், நாகைப்பட்டினம், சீர்காழி, புள்ளிருக்கு வேலூரானே போற்றாமல் ஆற்றனால் போக்கினேனே, அதான் வைத்தீஸ்வரன் கோயில் தான். ஏன்னா பவரோக வைத்தியநாத பெருமான் இன்றைய தினம் கொரோனாவினுடைய அந்த நோய் ஒழிய வேண்டும் என்று நாம் எல்லாம் வல்ல வைத்தீஸ்வரனை தான் வேண்ட முடியும். அந்த வைத்தீஸ்வரன் எங்கே இருக்கிறார் என்றால், புள்ளிருக்கு வேலூர் ஆணை சீர்காழிக்கு பக்கத்தில் வைத்தீஸ்வரன் கோயில். அந்த வைத்தீஸ்வரன் கோயில் முருகப்பெருமானை நான் என்னுடைய கல்லூரியில், தமிழ் கல்லூரியில் படிக்கின்ற ஆண்டு, 4 ஆண்டுகளும், 68 72 மயிலாடுதுறையிலிருந்து நடந்து போவோம், மிதிவண்டியில் போவோம். அந்த சந்தனாபிஷேகம் முடிகின்ற வரை சாப்பிடாமல் இருந்து அந்த இறைவனே 2:30 தான் சந்தனாபிஷேகம் ஆகும் அங்கே வைத்தீஸ்வரன் கோயிலில். அதுவரை பட்டினி கிடந்து அந்த முருகப்பெருமானை பார்த்ததால் தான் இப்போ நேரலையில் உங்களோடு பேசுகின்ற ஒரு அருளை வைத்தியநாத பெருமான் எனக்கு கொடுத்தார். அப்படி உலகமெல்லாம் இருக்கக்கூடிய நோய்களை எல்லாம் தீர்க்கின்றவன் வைத்தியநாதன். அந்த வைத்தியநாதன் வாழுகின்ற இடம் வைத்தீஸ்வரன் கோவில். ஏன்னா வைத்தியன்னா மருந்து தருபவன் அர்த்தம், மருத்துவன். அப்படி உலகத்தில் உள்ள கொரோனாவை போன்ற நோய்களை எல்லாம் தீர்ப்பவன் யார்னா முருகன். அந்த முருகன் எங்கே இருக்கிறான்னா வைத்தீஸ்வரன், அந்த வைத்தியம் செய்கின்றவன். அது எங்கே இருக்கிறான், வைத்தீஸ்வரன் கோயிலில் இருக்கிறான். அதான் வேலூர், பழனி, சொல்லவே வேண்டாம், பழனி திருப்புகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நோய்களை தீர்க்கக்கூடிய அருமையான திருப்புகள். ஆரம்பத்திலே குறிப்பிட்டார், திருத்தணி திருப்புகள் படித்தாலும் சரி, திரு ஆவினன்குடி என்ற பழனி திருப்புகள் படித்தாலும் சரி, நம்முடைய உடம்பில் உள்ள அத்தனை நோய்களும் போயிடும். இது வந்து உடல் நோய் மட்டுமல்ல, சமுதாய நோயாக இப்பொழுது நாம் எங்கு பார்த்தாலும் சிறைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த கொரோனானை கூட முருகனுடைய தண்ணீர் விழிகள் பட்டாலே பறந்து போய்விடும். அப்படி பழனி, குறுக்கை, திருநாவலூர் என்ன அருமையான ஊர், திருவெண்ணைப்பதி, இப்படி காதல் சோலை வரை வேற்புள் வரை முத்தர்புகள் தம்பிரானை என்று மிக அழகாக பாடினார். இப்படிப்பட்ட முருகப்பெருமானுடைய திருவருளை நாம் ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை என்று அந்த திருப்புகள் தொடசொற்பொழிவு நிகழும். 91வது மாத திருப்புகள் தொடசொற்பொழிவு இப்பொழுது நேரலையில் இப்பொழுது நீங்கள் பார்த்து கேட்டு மகிழ்ந்தீர்கள். உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் எழுத வேண்டும். ஏனென்றால் பாரதி பாசறை தொடங்கி 36 ஆண்டுகள் ஆகின்றன. இதுபோல ஒரு பேரிடரில் தான் பாரதி பாசறை தொடங்கியது. 1984 ஒரு பெரிய புயல் வீசி அந்த மகிழ மரம் விழுந்து விட்டது திருவொற்றூர் கோயிலில். அந்த மகிழ மரம் விழுந்து கிடந்த பல 100 ஆண்டுகள் மரம் அது, மகிழ மரம். அந்த மகிழ மரத்தை எடுத்து ஓரமாக வைப்பதற்காகத்தான் அந்த பாரதி பாசறை எல்லா அமைப்புகளையும் சேர்த்து உருவானது. அதிலிருந்து ஒவ்வொரு இது போல பேரிடர் காலத்திலேயும் பாரதி பாசறை சமூக பணி செய்து இப்பொழுது கூட இந்த அருமையான கொரோனா ஒழிப்பிற்கு என்னுடைய 1 மாத ஓய்வூதியத்தை கொடுத்தேன். பாரதி பாசறையை சேர்ந்த தலைவர், பொருளாளர் எல்லாரும் உதவி 1 லட்சம் ரூபாயை நம்முடைய தமிழக முதல்வர் எடப்பாடி திரு பழனிசாமி அவர்களுக்கு காசோலை வழி அனுப்பி வைத்தோம். இங்கே திருவொற்றியூர் பகுதியில் இருக்கக்கூடிய 9வது வார்டு 10வது வார்டு 105 அந்த துப்புரவு தொழிலாளர்களுக்கு 5 கிலோ அரிசியும் சோப்பும் 30,000 ரூபாய் மதிப்பில் கொடுத்தோம். இப்படி பாரதி பாசறையில் உள்ள அன்பர்களெல்லாம் ஈதலும் பல கோலால பூசையும் என்று சொல்வதைப் போல அந்த கொடை வழியால் நாம் இந்த இறுக்கமான சூழ்நிலையில், ஏன்னா நாம் இன்னும் துக்கமாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை, வீட்டில் சந்தோஷமாக இருக்கலாம், நம்ம உறவுகளோடு மகிழ்ந்து இருக்கலாம், புத்தகங்களை படிக்கலாம். இதுபோல தெய்வீக பல தகவல்கள்லாம் வாட்ஸ்அப்பில் வருகிறது, பாரதி பாசறை வாட்ஸ்அப்பில், பாரதி பாசறை முகநூலில் வருகிறது. அவற்றையெல்லாம் கேட்டு மன மகிழ்ச்சியோடு இருந்து
இந்த குமரப்பெருமானுடைய அருளால குரோனாவை வெல்வோம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். ஆறு தடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வள்ளி எரிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். உங்களுடைய இந்த விமர்சனம் கருத்தை பொறுத்து மீண்டும் இதை நான் தொடர்கிறேன். நன்றி, வணக்கம்.